Your Honor, நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கும் சாமுண்டி எனும் துர்கா ரொம்ப நாளாகவே சட்டம் வலைவீசி தேடி வரும் ஒரு நபர். தங்கம் என்பவரை கொலை செய்திருப்பதோடு இதற்கு முன்னால் பல கொலை கொள்ளைகளை நடத்தியிருந்தும் மிகவும் புத்திசாலித்தனத்துடன் சட்டத்தின் கண்களில் மண்ணை தூவி கொண்டு வரும் கெட்டிக்காரி. இதற்கு காரணம், ஏழைகளுக்கு உதவி புரியும் சாக்கில் அவர்களுடைய அப்பாவித்தனத்தை தீய வழியில் உபயோகித்து அவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று புரட்சி பெண் என்னும் விருதோடு சாமுண்டி என்கிற பட்டத்தையும் பெற்று தான் விதித்ததே சட்டம் தண்டனை என்று பெரிய அளவில் உருவாகியிருக்கிறான். கோர்ட்டுக்கு இணையாக பேரலல் கோர்ட், அரசாங்கத்துக்கு இணையாக பேரலல் அரசாங்கம் நடத்தி வரும் இவளை தண்டிக்காது விட்டுவிட்டால் நாளை ஜனங்களுக்கு நல்ல விஷயத்தின் மீது நம்பிக்கை போய்விடும். கெட்ட விஷயத்தையே நல்லதென நினைத்து அதையே கடைபிடிப்பார்கள். இனி இந்த கொடுமை நடக்கக்கூடாது என்றால் இவளுக்கு சரியான தண்டனை அளித்து நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல உங்க சார்பா வாதாட யாராவது இருக்காங்களா? Your Honor, உண்மையை சொல்றதுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. இந்த கோர்ட்ல ஏ வார்த்தையை விட முக்கியமா வேண்டியது சாட்சி. நான் கொலை பண்ணேன்னு சொல்ல ஏதாவது ஒரு சாட்சி இருந்தாலும் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உங்க பேரு? சந்திரசேகர். இவங்களை உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? பிறந்ததுல இருந்து. நேத்து நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தீங்க? சாந்தி நகர்ல. அங்க சீர்திருத்த கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. காலையிலும் சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே தான் இருந்தோம். அங்க எதுக்காக போனீங்க? உங்க பொண்ணோட கல்யாணம் நடந்துச்சா? ஓசி சோறு சாப்பிடுறதுக்கு அங்க போயிருந்தோம். You can go now. Thank you. ஆமாங்க, நேத்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாந்தி நகர்ல நடந்த சீர்திருத்த கல்யாணத்துல இவங்க இருந்தாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, இவங்களுக்கும் தங்கம் கொலைக்கும் எந்த சம்பந்தமே இல்ல. இதுவரை விசாரித்த சாட்சிகள் இவளால் பயனடைந்தவர்கள். அடுத்து நான் ஆஜர்படுத்தவிருக்கும் சாட்சி பத்மாவதி, அதாவது மிஸ்ஸஸ் தங்கம். ஏமா, கொலை செய்யப்பட்ட தங்கம் உங்க கணவர் தானே? ஆமா. அவர் சாகர நிலைமையில இருந்தப்ப நீங்க அங்க ஓடி வந்தீங்க. ஆமா. அங்க வேற யார் இருந்தாங்க? இவங்க இருந்தாங்க. இவங்க கையில ஏதாவது ஆயுதம் இருந்ததா? இல்ல. இல்லையா? இல்ல, ஞாபகம் இல்லையா? இல்ல. ஓகே. சாகர நேரத்துல நீங்க அங்க வந்தீங்க, அப்ப இவங்க அங்க இருந்தாங்க. அப்படின்னா உங்க புருஷனை கொண்டது இவங்க தானே? நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், தைரியமா சொல்லுங்க. இவங்க தானே, இவங்க தானே உங்க புருஷனை கொன்னது? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, தைரியமா சொல்லுங்க. யாருக்கும் பயப்பட வேண்டாம். Come on, come on. இவங்க புருஷனா வந்தது? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, சொல்லுங்க. இவங்க இல்ல. நோ நோ, நீங்க போய் சொல்றீங்க. இல்ல இல்ல, நான் போய் சொல்லல. சரி, இந்த புருஷனை கொன்னது யாருமா? என் புருஷ ஒரு அயோக்கிய. எத்தனையோ பேரோட வாழ்க்கை நாசம் பண்ணிருக்கான், எத்தனையோ பேர் கொன்னிருக்கான். அவன் பண்ண பாவத்துக்கு அளவே இல்ல. அதனாலதான் செத்தான். அவனை கொன்னவங்க யாரா இருந்தாலும் நல்லதுதான் பண்ணிருக்காங்க, நல்லதுதான் பண்ணிருக்காங்க. சரியான சாட்சி ஆதாரம் இல்லாத காரணத்தால் துர்கா என்னும் சாமுண்டியை நிரபராதி என்று தீர்மானித்து கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது. என்ன அடிக்க அதிகாரம் இருக்கிறது? அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அக்காவுக்கு மட்டும்தான். அதாவது உனக்கு அடிக்கிற சாக்கலையாவது நீ என்ன தொட்டி? நீ இந்த மாதிரி சென்டிமெண்டலா பேசினா நான் உருக்கி கண்ணீர் விட்டுவேன் நினைச்சியா? உன்ன கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு அனுப்பிய தீருவேன்.
Come on, move. Don't worry. Nothing will happen. Congratulations. எதுக்கு? நிரபராதின் கோட்டு விடுதல பண்ணது. ஏ? எனக்கு தண்டனை கிடைக்கிறதா? உன்னோட ஆசையாச்சே? No, not at all. உனக்கு தண்டனை கிடைச்ச நீ ஜெயில சேஃபா இருப்பியே, உன்னை கொல்லணுங்கிற ஆசை நிராசையாவே போயிடும். அவ்வளவு ஆசை இருந்தா என்ன எங்கேயே கொல்லலாமே? ஐயோ, அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேம்மா. இங்க நான் உன்னை கொன்னா அனுதாபால வீசும். சாதாரண பொட்ட சிரிக்கி நீ இவங்களுக்கு புதிய தலைவி ஆயிடுவியே. உன் கனவு பலிக்காதுடா. That's interesting. என் கனவு பலிக்கும். ஆனா நீ சாகரப்போ கூட யாரும் இருக்க மாட்டாங்க. உன் பாடியில ஒரு பீஸ் கூட யாருக்கும் கிடைக்கூடாது. அதான் என் ஆசை. உன் ஆசைய நீ சொன்ன, என்ன பத்தியும் நீ தெரிஞ்சுக்கோ. கிருஷ்ண சிசுபாலனை மன்னிச்சது 100 தடவை. ஆனா நான் மன்னிக்கிறது 100 தடவை இல்ல, 3 தடவை தான். முதல் தடவை வருவேன், புத்தி சொல்லிட்டு போவேன். 2வது தடவை புயல் மாதிரி வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு போவேன். 3வது தடவை யமனா வந்து உயிரை பறிச்சிடுவேன். இது முதல் தடவை. மைண்ட் இட். என்ன பொட்டு சிரிக்கின்னு சொன்னல, கூடிய சீக்கிரம் உன்னை பொட்டையாக்கி காட்டுறேன். சார், எங்க கமிட்டி சர்வே பண்ண ரிப்போர்ட் படி இந்த பவர் ப்ராஜெக்ட்னால 100% உபயோகத்தை விட ஆபத்து தான் அதிகம். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா அதிலிருந்து வர விஷவாயுனால லட்சக்கணக்கான மக்கள் பலியாயிடுவாங்க. மறுபடியும் ஒரு போபால் உருவாகிறதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. இந்த ப்ராஜெக்ட் சிட்டிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனாலையும் சுற்றுப்புற சுகாதார சூழல் பாதிக்கப்படுறதுனாலையும் இதுக்கு நீங்க அனுமதி அளிக்க கூடாதுன்னு இந்த கமிட்டி சார்பா நான் கேட்டுக்கிறேன். ஹலோ, ராதாகிருஷ்ணன் இருக்காரா? இல்ல மேடம், அவர் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரவே இல்ல. மோஸ்ட்லி லீவ்ல தான் இருக்கணும். லீவ்லியா? காலையில கூட ஆபீஸ்க்கு போனாரே. என்னாச்சுமா? காலையில ஆபீஸ்க்கு போறேன்னு, ஆனா ஆபீஸ்ல இல்லையா? இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கும் வரல. இப்ப மணி 5:30 தான ஆகுது. எங்கயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு போயிருந்தாலும் போயிருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு என்னவோ. வந்துருவாருமா? ஹலோ, ரவீந்திரன் சாரா? நான் மிஸ்ஸஸ் ராதாகிருஷ்ணன் பேசுறேன். ஆ, நல்லா இருக்கேன், தேங்க்யூ. எங்க வீட்டுக்காரங்க வந்தாரா? தேங்க்ஸ். டெய்லி லஞ்ச் டைம்ல மீட் பண்ணுவோம். இன்னைக்கு வரவே இல்லையே. டெய்லி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க மேடம். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி எதுவும் கொடுக்கலையே. பட் அப்பா, எங்கேயும் இல்லப்பா. இன்னைக்கு யாருமே அவரை பார்க்கலையா? எனக்கு என்னமோ, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு அவர் என்ன சின்ன குழந்தைய? என்ன வேலையே என்னமோ, வந்துருவாருமா? இல்லப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லை. எதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நல்லது. அதனால என்ன பிரயோஜனம்? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஆபீசர். காலையில இருந்து ஆபீஸ்லயும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போகல. இங்க ஒரு சைன் பண்ணுங்க. டோன்ட் வரி. இப்படியே யோசனை பண்ணிட்டு இருந்தா ப்ராப்ளம் சால்வ் ஆகாது சார். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி சாமுண்டிய காண்டாக்ட் பண்றது தான் சார். ரவுடிங்ல ஒழிக்க வேண்டிய நாம சாமுண்டி கிட்ட போறதா? இம்பாசிபிள், இம்பாசிபிள். முள்ள முள்ளால தான் சார் எடுக்கணும். வைரத்தை வைரத்தால தான் இருக்கணும். ஆட்சி பண்றவங்க நல்லவங்களா இருந்தா மட்டும் பத்தாது. சாணக்கிய தந்திரமும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இதுதான் நல்ல சமயம். அப்படிப்பட்ட கிரிமினலை எப்படி போய் சந்திக்கிறதுன்னு யோசனை பண்ணாதீங்க சார். அவங்க கிரிமினல் இல்ல, அநியாயத்தை தட்டி கேட்கிற பெண் புலி. நல்லது.
தேவி, தேவி, இங்க பாருமா, போலீஸ்னால எந்த பிரயோஜனம் இல்ல. அதனால துர்கா கிட்ட போனா நான் தற்கொலை செஞ்சுக்குவேனே தவிர அவகிட்ட மட்டும் போக மாட்டேன். என் உயிரே போனாலும் நான் போக மாட்டேன். நோ சான்ஸ். நீங்க போலீஸ்காரங்களை நம்பலனாலும் நான் நம்புறேன். ஹலோ இன்ஸ்பெக்டர் பிரகாஷ்யா, மிஸ்டர் ராதாகிருஷ்ணனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். அது விஷயமா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். வாட் தி ஹெல், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் மிஸ் ஆகி 24 ஹவர்ஸ் ஆச்சு, இன்னும் முயற்சி பண்றீங்களா? மேடம் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஷட் அப். அவங்களையே நம்பிக்கிட்டு இருந்தா உன் புருஷன் கிடைக்க மாட்டான். செத்ததுக்கு அப்புறம் அவருடைய பணம் தான் கிடைக்கும், எரிச்சதுக்கு அப்புறம் அவருடைய சாம்பல் தான் கிடைக்கும். அதுக்கு அப்புறம் வாழ்நாள் பூரா நீ விதவையா தான் வாழணும். பரவாயில்ல பரவாயில்ல, என் மஞ்சள் குங்குமத்துக்காக பிறந்ததுல இருந்து நான் காப்பாத்திக்கிட்டு வர என் கொள்கையை நான் பலி கொடுக்கறதா இல்ல? உறுதியா சொல்றியா? உறுதியா மட்டும் இல்ல, இறுதியாவும் சொல்றேன். This is my decision. என்னம்மா என்ன ஏன் அழற? சாம்பார் குடு. அழக்கூடாதுமா, நல்ல புள்ள மாதிரி சாப்பிடணும். எங்க வாங்கி தர? சாப்பிடு சாப்பிடு. உனக்கு சாக்லேட் வாங்கி தர. பாரு சாப்பிடு. அம்மா கூட்டிட்டு போங்க, ஊட்டி விடுங்க. ஏமா அழறீங்க? பெத்தவங்களுக்கு வயசான காலத்துல சோறு போட வேண்டியது பெண்ணுங்களோட கடமை. அந்த கடமைய இன்னைக்கு நீ நிறைவேத்திட்ட. அதே மாதிரி ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் தங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு வயசோறு ஊட்டணுங்கிற ஆசை இருக்கும். அந்த ஆசைய நீ நிறைவேற்றுவியா? என்னை எல்லாரும் அம்மானு கூப்பிடுவாங்க, ஆனா நான் அம்மானு கூப்பிட எனக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு இன்னைக்கு அந்த ஆசையை நிறைவேறிடுச்சு. சாப்பிடுமா? சாப்பிடுங்கம்மா. மேடம் சிஎம் வந்திருக்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா. சிஎம்மா? அம்மா நீங்க சாப்பிடுங்க. வணக்கம் சார். ஓ வணக்கம். உட்காருங்க, சொல்லுங்க சார். உங்களுக்கு ராஜ் தெரியும்ல? ராஜியும் தெரியும், பவர் ப்ராஜெக்ட்ங்கிற பேர்ல கோடிக்கணக்கான ரூபாய சுருட்டினதும் தெரியும், அத ஜனங்க ப்ரொடெஸ்ட் பண்ணதும் தெரியும், அவங்கள டைவர்ட் பண்றதுக்காக தங்கங்கிற ரவுடியை உருவாக்குனதும் தெரியும். ஆனா இந்த விஷயத்துல நான் ஃபேஸ் பண்ற பிரஷரை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிரஷரா சார்? நீங்க சிஎம் சார், முடியாதுன்னு நேரடியா சொல்லலாம்ல? அது என்னால முடியாது. லட்சக்கணக்கான மக்கள் என்ன தேர்ந்தெடுத்தாங்க, ஆனா நிஜமாவே ஆட்சி பண்றது அவன்தான். என்ன முதலமைச்சர் பதவியில உட்கார வைக்க காரணமும் அவன்தான். நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா எனக்கு பதில வேற ஒருத்தனை சிஎம் ஆக்கி தான் நினைச்சதை கண்டிப்பா சாதிச்சுக்குவான். ஆனா அதுக்கு அர்த்தம் எனக்கு பதவி மேல ஆசை இருக்குன்னு இல்லை. நான் ரிசைன் பண்ணாதான் நல்லது நடக்கும்னா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். இன்னைக்கு நான் இங்க வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம என்வயர்மெண்டல் செக்ரட்டரி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், அதான் அவங்க மாமாவை அவன் கிட்னாப் பண்ணிட்டான். அவருக்கு எதுவும் ஆகல, ஆனா அவர் இடத்துல வேற ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை அப்பாயின் பண்ணி அந்த ப்ராஜெக்டை சாங்ஷன் பண்ண வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கான். ஆனா அவரை மறைச்சு வச்சிருக்கிற இடம் யாருக்கும் தெரியல. யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு நாள். இன்னொரு விஷயம், நான் இங்க வந்துட்டு போனது யாருக்கும் தெரியக்கூடாது. கீப் இட் இன் மைண்ட். ஓகே. துர்கா
அப்பா அப்பா நீங்க இங்க சீயும் உள்ள இருக்கறத சொன்னாங்க அதனால தான் என்ன விஷயம் ஓ மாமா நேத்தில இருந்து வீட்டுக்கே வரல போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தோம் எந்த பிரயோஜனமும் இல்ல உங்க அக்கா எதுவுமே சாப்பிடாம வேதனைப்பட்டுகிட்டு இருக்கா தயவு செய்து அவரை காப்பாத்துமா உன் கையை பிடிச்சு கேட்டு இருந்த தயவு செய்து அவரை காப்பாத்துமா என்னது சின்ன குழந்தை மாதிரி நான் இருக்கல எதுவும் ஆகாது தைரியமா இருங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல எதுவும் ஆகாது எதுவும் ஆகாது இல்ல எதுவும் ஆகாது